கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தங்கவேல் என்கிற அன்பு சகோதரருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சென்னையில் இருக்கிற அன்பு சகோதரர் தங்கவேல் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். காணப்படுகிற தடைகள், திருமண காரியத்தில் இருக்கிற தடைகள் மாறணும். குடும்பத்தை கர்த்தர் நன்மையினால் நிரப்பணும். ஒரு ஆசீர்வாதமான வேலையை கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கணும். நிச்சயமாக கர்த்தர் அப்படி செய்வார். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பானே, அன்பு சகோதரர் தங்கவேல் சகோதரருக்காக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தை நன்மையை நான் நிரப்புவீராக. பெரியமானவனே, பெரியமானவளே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி மூணு யோவான் ரெண்டு சொல்கிறதை போல ஆசீர்வதியும். திருமண தடைகள் எல்லாம் மாறட்டும். யார் யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனைவருடைய வாழ்க்கையிலும் நினைப்பதற்கும் மேலான காரியம் நடக்கட்டும். பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, தடைகளை எல்லாம் உடைத்து போடுவேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தடைகளை எல்லாம் உடைத்து போடுவேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாதபடிக்கு என்னென்னலாம் தடை, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்காதபடிக்கு என்னென்ன காரியங்கள்லாம் தடை, யார் யாரெல்லாம் தடை, அந்த தடைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லோருடைய மனசில் இருக்கிற ஒரு காரியம், நான் எதை செய்தாலும் தடைப்படுகிறதே, ஏன் நான் செய்கிற காரியம் எல்லாம் தடைப்பட்டு போகுது, ஏன்? நிறையவருடைய வாழ்க்கையில் தடைகள். இது பிசாசின் மூலமாக, மனிதர்கள் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக, எல்லா தடைகளையும் கத்த உடைத்து போடுவார். மிக 2:13 வாசித்து பார்க்கும் பொழுது, தடைகளை நீக்கிப்படுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் சொல்லுகிறார். தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிக்க பண்ணுவார். உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாய் சொல்லுகிறார். நம்முடைய தேவாதி தேவனுக்கு ஒரு பெயர், தடைகளை நீக்கிப்படுகிறவர், தடைகளை உடைத்துப்படுகிறவர். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் தடை பண்ணினாங்களோ அவர்களை எல்லாம் கத்த பார்த்து கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்காக எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும்படி கர்த்தர் சொன்னான் மோசேயின் மூலமாக. மோசையும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து ஈஸியாக கொண்டுட்டு போயிடலாம்னு நினச்சான். ஆனால் எதுவுமே ஈஸி கிடையாது, அது ஒவ்வொன்றிலையும் ஒரு தடை இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவதற்கு தடை பார்வோன். பார்வோன் என்கிற ஒரு பெரிய மலை தடை பண்ணியது. இன்றைக்கி சொல்லுவான் போகலாம், ஆனால் நாளைக்கு வந்து சொல்லுவான் இல்லை 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 போகக்கூடாது, தடை பண்ணிடுவான். அப்போ தான் ஒரு முறை யாத்ராகமம் 9:28 இனி தடையில்லை. யார் சொல்கிறா? தடையை கொண்டு வருகிற, தடையாக இருக்கிற அதே பார்வோன் சொல்கிறான், இனி தடையில்லை. இன்றைக்கி இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வீங்களா? இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள், இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த உபத்திரவங்கள் இனி இல்லை. இனி உங்களை யாரும் தடுக்க முடியாது. உங்கள் ஆசீர்வாதத்தை யாராலையும் தடை பண்ண முடியாது. ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நல்லா அந்த வசனத்தை தியானிச்சு பாருங்கள். யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது தடைபடுவது இல்லை என்று அறிந்திருக்கிற. நம்ம நன்றாக அறிய வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? ஆண்டவர் செய்ய நினைத்தது, நீங்களும் நானும் செய்ய நினைத்தது அல்ல, நீங்கள் செய்ய நினைச்ச காரியம் அல்ல, ஆண்டவர் உங்களுக்கு செய்ய நினைத்த காரியம். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய காரியம் செய்வார்.
நினைச்சே பார்க்க முடியாத யோபு 5:9, யோபு 9:10 ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம், எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களையும் காண பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வான். இப்போ இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க. ஒன்று, கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்ததை எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது, சரியா? கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்ததை எந்த பிசாசாலையும் தடுக்க முடியாது, சரியா? அதே போல் உங்களை கொண்டு உங்கள் மூலமாய் கர்த்தர் சில காரியம் செய்ய நினைத்திருக்கிறார். அவருடைய பிளானில் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் மூலமாக இதெல்லாம் செய்யணும், அதுவும் யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு செய்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள் மூலமாக கர்த்தர் செய்ய நினச்சிருக்கார் பார்த்தீங்களா, பெரிய பெரிய காரியங்கள் யாராலையும் தடுக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அது தடப்படக்கூடாது, யாராலையும் தடுக்க முடியாது. ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம், ஒரு சகோதரர் சொன்ன சாட்சி, பிரதர் என்னுடைய திருமண காரியம், எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலியில் என்னைய பார்த்தாங்க. ஸோ ரெண்டு ஃபேமிலிக்கும் பிடிச்சிட்டு, மாப்பிள்ளை வீட்லேயும் பிடிச்சிட்டு, பொண்ணு வீட்லேயும் பிடிச்சிட்டு. ஆனால் என் கூடவே இருந்த, எனக்கு உதவியாக இருந்த அந்த அண்ணன் அந்த பெண் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த பையனுக்கு நிறைய கடன் இருக்குது, எங்கள் அப்பா அம்மா சரியில்லை, உங்கள் பொண்ணை கடன் இருக்கிற இந்த வீட்டுக்காக கட்டி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் தடை பண்ணினார். ஆனால் அடுத்த சில நிமிஷத்தில் யார் தடை பண்ணாங்களோ அவங்களுடைய மனைவி அந்த அக்கா ஃபோன் பண்ணி, இந்த பையனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கீங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நல்ல பையன், உங்கள் பண்ணை நல்லா வச்சு விடுவான், அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு சின்ன கடன், அது சீக்கிரம் அடைஞ்சிரும், அதை கொடுத்து ஒரே பண்ணாதீங்க, இப்படி ஒரு பையனை கிடைக்கிறதே கஷ்டம், நல்ல பையன். பாருங்கள், அந்த திருமணம் நல்லபடியாக நடந்துச்சு. யார் தடை பண்ணினாங்களோ அவங்களே வெட்கப்பட்டு போகும்படி அந்த திருமணத்தை கர்த்தர் நடத்தினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, யார் உங்களை தடை பண்ணுவாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போகும்படி தடைகளை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கி உடைத்து போடுவேன் சொல்லுகிறோம். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தெல்லாம் தடைகள், ஒரு பெரிய பொக்கிசம், ஒரு பெரிய புதையல், அதை தடை பண்ணி வச்சிருக்கிறது வெண்கல கதவு, அதை தடை பண்ணி வச்சிருக்கிறது இரும்பு தாழ்ப்பாள். வேதாமத்தில் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இருக்குது, ஏசாயா 45:4, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதைகளை பொக்கிசத்தை வெளியே கொண்டு வருவாராம். அன்றுட்டு சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை தடை பண்ணியிருக்கிற எல்லா தடைகள் மாறட்டாண்டு வர, தடைகளை உடைத்து போடுங்காண்டவர, ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யார் யாரெல்லாம் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனைவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும். நீர் இவர்களுக்கு செய்ய நினைத்தது தடைபடுவதில்லை, இவர்களை கொண்டு நீ செய்ய நினைத்ததும் தடைபடுவதில்லை. தடைகளை நீக்கப்படுகிற கர்த்தர் இவர்களுக்கு முன்பாய் சொல்ல, தங்கவேல் அன்பு சகோதரருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். இனி தடையில்லை, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.